இன்னைக்கு இந்த வீடியோல லித்தியம் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இதனுடைய நேம் லித்தியம், அட்டாமிக் நம்பர் 3, சிம்பல் LI, அதனுடைய அட்டாமிக் வெயிட் 6.9. நான் ஏற்கனவே ஹைட்ரஜன் பத்தியும் ஹீலியம் பத்தியும் வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. இந்த லித்தியம் வந்து மூணாவது எலமெண்ட். இந்த லித்தியத்தை முதன் முதலாக 1817 ஜோகன் ஆகஸ்ட் ஆர்ஃபோர்ட்சன் அப்படின்றவர் தான் கண்டுபிடிச்சாரு. லித்தியம்ல 3 புரோட்டான்ஸ் இருக்கு, 4 நியூட்ரான்ஸ் இருக்கு, 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அதனுடைய எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் வந்து 1s2. 1 அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டை குறிக்கும், 2 அப்படின்றது வந்து செகண்ட் ஆர்பிட்ஸை குறிக்கும். இப்போ 1s2 அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல வந்து 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு, அதுக்கு தான் 2s பவர் 1. பவர் 1 அப்படின்றது வந்து செகண்ட் ஆர்பிட்ஸ்ல வந்து ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கு, அதுக்கு தான் 2s1. இது வந்து எங்கெங்க யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நிறைய வந்து பேட்டரிஸ்ல தான் யூஸ் பண்றோம். சின்ன பேட்டரிஸ்ல இருந்து பெரிய பேட்டரிஸ் வரைக்கும் யூஸ் பண்றோம். அந்த பேட்டரிஸ் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, அந்த ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ற பேட்டரிஸ், அப்புறம் லேப்டாப்க்கு யூஸ் பண்ற பேட்டரிஸ், இப்ப வந்து காருமே வந்து சார்ஜ் பண்றதுக்கு வந்து லித்தியம் பேட்டரிஸ் வந்து யூஸ் பண்றோம். நம்ம குடிக்கிற தண்ணியில வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான லித்தியம் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து காருக்கெல்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா, கிரீஸ் ஆயில், அதுல வந்து லித்தியம் இருக்கு. சில கிளாசஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, லித்தியம் ஆக்சைடு வந்து சேர்த்து லித்தியம் ஆக்சைடு கிளாஸஸா வந்து யூஸ் பண்றாங்க. உங்களுக்கு வந்து எங்க இந்த லித்தியம் வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.